வேற சாமான்டா இது நான் இரும்பு ஜாமான வெங்கலத்துமானா இது முக்கியமான ஜாமான் உன் மனுவலி பாம்பு கொத்த முக்கியமான ஜாமான்டா முக்கியமான அந்த சாமான் முக்கியமான சாமான் போட நேரம் என் சாமான வீட்டுக்கு அனுப்புறப்பா எங்க தூ நல்லூர் சாமானூர் கலா அப்படிதான் தப்பி தயிர் வந்துருப்பாடு நடந்து வந்தா தானே எப்படி தெரியுமா இருப்பா சும்மா அறியுமா நடப்பான் எப்படி அவன் எப்படி அவளை நம்பி ஒரு லட்சம் கொடுத்துக்கிறப்பக்கார சேலை கட்டி பாபா உன்னை பார்த்ததுல இருந்து வீட்டுக்கு போனா தூக்கு வர மாட்டேங்குது ஏன் பைத்தியமா பைத்தியில நம்ம அண்டில ஏன் பைத்தியம் உன் அண்ணா உங்களால் தான் ஏன் சாங்க சொல்லு சாங்க ஏன் தெரியுமா நூறு மில்லி வாங்கி குடி அதனால இந்த சேலை விட்டுடு மாமாச்சா பட இறக்கிடும் அப்புறம் கை வைக்கலான் அச்சா பண்ணி போட கொஞ்சம் போறோம் போடே போடா இப்ப இங்கிலீஷ்ல பேசிட்டேன் சொல்லு மச்சான் ஒன்னா இருந்தா ஒன்னா இருந்தா தாராள மனம் இருக்க தங்கம்மா குணம் இருக்க தாராள மனம் இருக்க தங்கம்மா குணம் இருக்க கூட இன்னொரு இடத்துல கூட பண்ணிக்காரியா இருக்கிறாங்க பாரு அந்த இடத்துல கூட
பன்னிகாரத்தன்ற புத்தி போதா உன் பன்னிமேகர புத்தி போதாட உனக்கு யார் இப்ப சொல்ற அடிங்க ஒரு நிலையில ஒண்ணு விட்டு அடிங்க ஏடா போடா அப்படி அம்மா ஒரு நாள் ஆடுக்கு வரல மூஞ்சி பத்துக்கு நம்பர கம்ப்ளீட் பையிரங்களா டேய் 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 எங்க நாங்க போறோம் சரி போச்சிட்டு போ நேரா வந்து போ வா கப்பல வா 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 அம்மா வாங்க அப்பா ஏப்பா இந்த சபை எங்க கூடு திரு தேவலோகத்துக்கு கூடும் எப்பா தில்லையில கூடுவது இல்லை கனக சபை காடுகாட்டுல கூடுவது பாண்டியன் சபை தேவலோகத்துக்கு கூடுவது தேவி இந்திர சபை வடலூர்ல கூடுவது சத்திய ஞான சபை சத்திய ஞான சபை ஆமா வெளியில கூடுவது சட்ட சபை பாராளுமன்ற சபை பாராளுமன்ற சபை சட்ட சபைன்னு சொல்லலாம் ஆமா எப்பா இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆமா திருவண்ணாமலை மாவட்டத்தை இந்த ஊர்ல சட்டினூர் உப்பருத்து கண்டனம் வந்த பையா திருவண்ணாமலை மாவட்டம் உனக்கு எல்லாம் பிரம்மதாவும் படிச்சுக்கணும் பரவ மூஞ்ச எப்படி பாடுற தேவை என்ன கவலைக்கிறாங்களே முன்னிட்டு மாமான கூப்பிடுறாடே மாமான கூப்பிட்டா நீ மசாந்திர போய் மசாலி வச்சு தாங்க மதம்
உள்ள சுந்தர ராவணன் தங்கை, சுந்தர ராவணன் தங்கை, ஷூட் பண்ணுங்க, ஷூட் பண்ணுங்க, ஷூட் பண்ணுங்க. ஹாய் ஹாய் போற போற. ஆ மகதா, நான் டூர் பண்ணாங்க பாக்கலையா? அது கேள்விப்பட்டிருக்கா? அப்ப எப்படி அப்படி கோபத்தோடு இருக்கா? அகோர் கோபத்தோடு இருக்கா? என்ன அரைக்கு கூடு எல்லா வித்தைகளை கட்ட வேடா. ஓ எல்லாம் தெரியுமா? ஆமா உனக்கு எல்லாம் தெரியும். ஆமாண்டா, இவன் ஒரு பொட்டையாக்கா, உன் ஒரு கடையா, உன் ஒரு பொட்டை கைதியாகும் சித்தப்பா, உன் ஒரு ஆண் கைது ஆக்குற. அப்படி இல்லையா? அவன் ஒரு பொட்டை நாயாக்கு, என்ன கடை நாயாக்கு. சாமி தெருக்கு தெருவி தடிப்பான், அப்புறம் சந்திக்கு சந்திக்கு தடிப்பான், பசங்க பூரா கல்யாணம் என்ன சேகர் சேனாக்கிடுவோம். அம்மா கூடி விட்டு கூடுவாய் பாய கூட பழக்கம் கூடி விட்டு கூடு பாய்வது. இப்ப கொண்டாட்டமா உருவாட்டு உன் பொண்டாட்டுக்கிட்ட போய் படுக்கும். ஆமா, தூணி வைக்கிறது எடுக்கிறது இது போலதானே குடும்பம் நடக்குது. சொல்ல முடியாது. மூன்று பேருக்கு நான் ஒரு தங்கை. தங்கை ஆமா தம்பி. ஆனா மொத வந்த மாதிரி பகலிலே மரமாகும் இரவிலே மனிதனாக நடமாடுவான். அப்போ தினந்தோறும் மகனை அண்ணனுக்கு கஞ்சி கொண்டு வந்து போய் எடுத்து போய் தினந்தோறும் மகனை பார்ப்பதை வழக்கம். ஆனா இந்த தினத்தில் என் மகனை யாரோ மடித்து விட்டால் சந்தால பாதுகாமா தொட்டு தாலி கட்டி என் கணவரை மடிக்க வேண்டும் என்று என் மகனை ஆசியோடு வளர்த்து வந்தேன். சந்தால பாடுபா யாரோ என் பிள்ளைய மடித்து விட்டாடா தம்பி. அப்படி இருந்தாலும் அப்படி யாரு மடித்து விட்டார் என்று மனத்தை சுற்றி பார்க்கும் போது யாரோ ஒரு அழகான மன்னர் வந்திருக்கின்றார். அந்த உருவத்தோடு சென்றார். உருவத்தோடு சென்றார். அவர் இதை சேர மாட்டார். ஏன்னா அடுகல அப்பேற்பட்டாரு. ஒரு பிள்ளை போனா இவரை பார்த்தோடு நூறு பிள்ளை பார்க்கலாம். உள்ளே சேர்த்து போச்சு. அந்த வசந்த இன்னொரு ஆம்பளை கட்ட போறா. எனக்கு தேவை காமம். இப்ப ஆம்பளை தேவை, புள்ள வேணும். அதனாலதான் இந்த உருவத்தை மாத்தி. ஓ அழகான சூட் பண்ணுங்க. ஆமா இப்ப அந்த ஆளு பாக்குறோம். ஆமா உன்னுடைய மகனை கொண்டு பார்க்கணும். பார்க்க வேண்டும். போய் தேவியும்
தம்பி நாங்கள் திருவுள செயலினாலே, தேவியும் தம்பி நானும் திருவுடல் செயலினானே, அவையே இங்கு வந்தோம் நீ பணிய வந்ததை சொல்வாயே. தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசலி அம்மையாருக்கும் பிறந்த ரகுராமச்சந்திரமூர்த்தி நான். அயோத்தியாபுரி பட்டணம். இருக்கட்டும், இப்போ வனவாசம் கழிப்பதற்காக கானகத்துக்கு நானும் என் மனைவி என் தம்பி லட்சுமணனும் மூவருமாக வந்திருக்கிறோம். ஆனால் என்னை வழிமறித்து என் பாதத்திலே விழுந்து பணிகிறாயே, யாரம்மா நீ? என்னை பார்த்து யார் என்ன கேட்கலையா? என்னை பார்த்தா உனக்கு ஒண்ணுமே தோணவில்லையா? நீ யாரம்மா? எந்த ஊரம்மா? உன்ன பேரம்மா? ஒரு பாக்கடிக்கு நேரம் என் கால மட்டும் பூடி முடியாதுமா? அம்மா, உன் மாயா வினோத ரூபம் காட்டி வந்தாயம் எனக்கு சீமாட்டி. என் மனைவி ஜானகியை தவிர மற்றொரு பெண்ணை மனதாலும் நினைப்பதில்லை. பொண்ணு பக்கத்து செய்யும் என் கையில பணம் இல்ல, கூட்டி வச்சுதான் பணம் காசு இல்ல. என்ன நம்பாத, நீ யாருன்னா கூட்டணும் போ, பொழைச்சுக்கோ. என்ன குடிச்சு கரை குடிச்சா?
அசம்பாவிதமான ஆள் கிட்ட வந்த உடனே என்ன பண்ணா கிட்ட நெருங்கணும் கிட்ட நெருங்கணும் நீ போய் அவளை சேர சேர சொல்லு சொல்லு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீ ஒரு பொட்டப்புல வந்து கெஞ்சி கிடக்குது சேர்ந்துட்டு அப்படி தனி தலைவன் தனி தெரிஞ்சு போயா அதாவது ஒரு ஆளுவளை பார்த்து அங்க கூட ஆமா படுத்து கூட சேர்ந்துட்டா பாவம் இல்ல ஆமா என்ன நீங்க விட ஐயோ அந்த ஆம்பளை சேர்ந்தாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொன்னா அந்த சேராத போனவ பெருமக்க பாவமா பாவம் உங்களுக்கு பாவம் இல்ல அது மாதிரி படுத்து சொல்றேன் என் விரதத்துக்கு பங்கம் விளைவிக்காது என்ன வழி மறிக்காது என்னை விட்டு விடு இல்ல எனக்கு தாங்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீ தாங்கலாம் நம்ம வண்டிக்கு பாரு அதுல கொண்டு ஏறி வச்சுக்கலாம் போ இங்க பாரு ஆமா உனக்கு எனக்கு எப்பேற்பட்ட ஆள் இருக்கிறாங்க தெரியுமா அடி தீரமாக என்னை நாடி என்னை விட்டு விடு என் மனைவியை விட்டு பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு ஆள் வேணுமா ஆமா அதுக்கு ஒரு ஆள் இருக்கிற அந்த ஆள் எப்படி இருப்பானா எப்படி தெரியும் அழகா இருப்பாரு அவன் எப்படி இருப்பான் நல்லா அழகா இருக்க உங்களை மாதிரி ஆள் கொண்டு விட்டா என்ன பண்ணுவான் இல்ல நான் அனுப்புகிற ஆள் எப்பேற்பட்டான் தெரியுமா எப்பேற்பட்டான் ஆடி அஞ்சாத பாடு நீ போடி எட்ட போடி
உடனாக வந்திருக்கிறான் என் தம்பி லட்சுமணன். அவன் மனைவி ஊர்மிளா என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருக்கல்யாணம் ஊர்மிளா ஊர்மிளா திருக்கல்யாணத்தை முடிச்சு நாட்டிலே விட்டு விட்டு தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப நந்தவனத்தில் கனிவர்களை பெருக்க தனியா இருக்கிறான். என்ன மாதிரியே என்னை விட அழகா இருப்பா. அந்த நந்தவனத்திற்கு சென்றால் உன் விருப்பத்தை அவனிடத்தை சொன்னான். மனைவி விட்டு பிரிந்து இருக்கிறான். அவன் ஒருவேளை உன்னை சேர்ந்தாலும் சேருவான். புறப்படு. உங்களை பார்ப்பதற்கு விசித்திரமாக இருக்கிறது. என்ன பார்த்தால் விசித்திரமாக கருப்பா? என்ன பார்த்த விசித்திரமா? நான் கருப்பா கரண்டா. உன்னை விட ரூபி இல்லையோ. என்ன
எங்க அண்ணன் சொன்னா ரகுராம சந்திர மூர்த்தி தான் உன்னை சேருமணி சொன்னான்னா பூச்சிட்டு மட்டும் அங்க போயிட்டு ஒரு பொச்சு குடுக்க மாட்டேன் சென்று ஏதாவது அடையாளத்தை வாங்கி வந்தால் நான் சேர்கிறேன். அப்படி நான் சேரவில்லை என்றாலும் கட்சிக்காரனை ஜானுகிறேன். கட்சிக்காரன் சேர்த்தான் சேர்த்தான் எனக்கு என்ன வேண்டும் ஒரு பொட்டி இருக்கும் போது இதெல்லாம் கொடுக்கப்படாது. இது என்னை விட்டு வேற யாரும் தொட முடியாது. சரி அப்ப அடையாளம். அதனால இங்க கானகத்தில் எங்கும் ஓலைச்சுவடி பேப்பர் பேனாலும் கிடையாது. அதனால உன் முதுகிலே வாசகத்தை என் கையொப்பம் என் கையால் எழுதி அனுப்புகிறேன். அதை பார்த்தவுடன் மட்டும் சுமந்திரா, நான் சொல்ற வாசகத்தை அப்படியே இருக்கு. கையில பணி அடிக்க தெரியாது. சிரஞ்சீவி தம்பி லக்ஷ்மணா, உனக்கு ஜெயங்காலும் மேலும் உண்டு. இருங்க, புளிய சுயத்தான போடாதீங்க. போடு போடு. உனக்கு ஜெயங்களும் மேலும் உண்டு. சிரஞ்சீவி தம்பி லக்ஷ்மணா, உனக்கு ஜெயங்களும் மேலுண்டு. தெரியவே தமையனார் எழுதும் நிருபம் அது என்னவென்றால், தெரியவே தமையனார் எழுதக்கூடிய நிருபம் எவ்விதம் என்றால், மர்மம் அது என்னவென்றால், இந்த சூர்பன் அங்கே வந்து என்னை மோகிக்க. மர்மமா என்னவென்றால், இந்த சூர்பன் அங்கே வந்து என்னை மோகிக்க. இவளை முன்னும் பின்னும் பார்த்திடாமல், இவளை முன்னும் பின்னும் பார்த்திடாமல், ஒரு சரம் மூக்கு கொண்டை அறுத்து ஓட்ட உயிது நலந்தானே. ஒரு சரம் ஒரு மூக்கு ஒரு கொண்டை இவளை அறுத்து முன்னும் பின்னும் பார்க்காமல் இருந்து ஓட்ட உயிரும் நலந்தானே. இப்படிக்கு ரகுராம சந்திரக்கு மூர்த்தி எய்தக்கூடி நிற்பாம். போடுங்க கையெழுத்து, போடுங்க கையெழுத்து. போடுமா கையெழுத்து? பார்த்தா தான் என் தம்பி. பாண்டு பத்திரம் எல்லாம் கிளீனா படிப்பேன். ஆனா என் கையெழுத்து எனக்கு போட தெரியாது. கையெழுத்து போட தெரியாது. கை நாட்டுதான் ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கிறாரு. ஆமா, கொடுக்க மாட்டேன்ற பழச்சிக்கலாமா? என் கையொப்பம் விட்டு வாசகம் எழுதியிருக்கிறேன். இந்த வாசகத்தை என் தம்பி இடத்திலே காண்பித்தால் கண்டிப்பாக உன் சேர்ந்து பாத்துருக்கிறாரு. ஆமா, புறப்படு.
அடையாளம் வாங்கி வந்தாயா பின்னாடி நல்லா காட்டு அருமை தம்பி லட்சுமணா உனக்கு ஜெயங்கள் மேலும் உண்டாம். அருமை தம்பி லட்சுமணா உனக்கு ஜெயங்களும் மேல் உண்டு. எழுதி நிருபம் என்னவென்றால் எழுதி கூட நிருபம் என்னவென்றால் மர்மமான முறையில் மர்மமா வரக்கூடியவள் உள்ளே என்னுடைய பங்காளிகளான கரந்து சொல்ல வேண்டும் என்னத்தோடு சூர்பனாங்க செல்ல கரந்து தற்ப